காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் தெற்கு கோபுரத்தின் மேல் உள்ள யாழை பொம்மை இடி இடித்தபோது உடைந்து கீழே விழுந்தது. இதனால் கோவில் கோபுரத்தின் மீது இடி தாக்கியதாக பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காமாட்சி அம்மன் கோபுரத்தில் இடி தாங்கி இல்லாததால் பக்கவாட்டில் இடி விழுந்தபோது கோபுரத்தில் அதிர்ச்சி ஏற்பட்டு யாழை பொம்மை உடைந்து விழுந்திருக்க வாய்ப்பிருப்பதாக கோவில் அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழைக்கு பழமையான ஆலமரம் ஒன்று முறிந்து விழுந்தது. முருகூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. அப்போது ஆலமரம் ஒன்று முறிந்து நெடுஞ்சாலையில் விழுந்ததால் அப்பகுதியில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த நெடுஞ்சாலை துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதேபோன்று மின் கம்பங்களும் சாய்ந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரு குவிண்டால் பருத்தி 5000 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையானதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பாபநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து 500 மேற்பட்ட விவசாயிகள் சுமார் 2000 குவிண்டால் பருத்தியை ஏலத்திற்காக ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்தனர். கடந்த வாரம் ஒரு குவிண்டால் பருத்தி 7000 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் இந்த வாரம் 5099 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனா்.